தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது ஹெமன்கில் கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இலங்கையில் வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்தில் காரை தீவுக்கும் கடலோர காவல் படைக்கும் நடுவில் உள்ள ஒரு தீவில் தான் இது இருக்குது. இது முதல்ல நம்முடைய போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. அதன் பிறகு ஒல்லாந்தர்கள் இதை வந்து கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோமினுடைய கட்டடக்கலைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி, டச்சுக்காரர்களுடைய ஆளுகைக்குள்ளே நடந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாறு அப்படின்னு நாம் இதை சொல்லலாம். ஒரே கல்லில் ஒரே பாறையில் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. எண்கோண வடிவத்தில் இந்த பாறை, இந்த கோட்டை இருக்குது. இதற்கு ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. போர்ச்சுகீசியர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றும் பொழுது ஒல்லாந்தர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த சண்டையில் அந்த இடத்துல வந்து தீவுக்கு நடுவில் அது இருக்கிறதுனால உணவு தண்ணீர் ரெண்டுமே நிலப்பரப்புலேருந்து அங்கே போயாகணும். அதை அவர்கள் தடுத்தார்கள். அதனால் அந்த கோட்டைக்கு உள்ளே இருந்த போர்ச்சுகீசியர்கள் ஒல்லாந்தர்களிடம் சரணடைய வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டது. அதன் பிறகு இவர் ஒல்லாந்தர்கள் அந்த கோட்டையை வந்து ஹெமன்கில் கோட்டை என்று அவர்கள் அழைக்க தொடங்கினார்கள். அவர்கள் காலத்துக்கு பிறகு அந்த கோட்டையானது ஆங்கிலேயர்களுடைய வசம் வந்தது. ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை ஒரு சிறைச்சாலையாக அவர்கள் மாற்றினார்கள். அதிலும் குறிப்பாக கடலில் பல தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடற்படையில் தவறு செய்த பல மாலுமிகளை சிறை வைக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த கோட்டை இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி தீவு அப்படின்னு சொல்லலாம். அந்த தீவுக்குள்ளே இந்த கோட்டை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பீரங்கிகளெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு அளவில் இந்த கோட்டை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த போர்ச்சுகீசியர்கள் தங்களுக்கு வந்து நீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிலப்பரப்பை நம்பி இருந்து அதனால் உள்ளாந்தர்களை தோற்றார்களோ, அதே நிலைமை தங்களுக்கு வரக்கூடாது என்று நினைத்த உள்ளாந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த கோட்டையில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அன்றைக்கே ஏற்படுத்தினார்கள். நான் சொல்வது பதினேழாம் நூற்றாண்டிலேயே மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை ஏற்படுத்தி குடிநீருக்கான வழிகளை அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் இந்த கோட்டையிலே செய்து வைத்தார்கள் என்று சொல்லலாம். அந்த காரைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த ஹெமன்கில் கோட்டை. அது ஹெமன்கில் என்ற ஒருவரின் நினைவாக இந்த கோட்டைக்கு அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய வாயிலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட கோட்டை நம்முடைய யாழ்ப்பாண கோட்டை என்று சொன்னால், அதே போல் நோக்கோடு தோற்றுவிக்கப்பட்ட கோட்டை தான் இந்த ஹெமன்கில் கோட்டையும் கூட. முருகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கற்கள், இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுண்ணாம்பு பதநீர் இதெல்லாம் சேர்த்து குலைத்து காரை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்ட் மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. செங்கலோடு சேர்த்து அவங்க வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி முருகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை இந்த கோட்டை. ரொம்ப வலிமையாக இருக்குங்க, அவ்வளோ அகலமான சுவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதனுடைய மேல்பரப்பிலிருந்து பார்த்தாலே அந்த கடலிலிருந்து கூப்பிடுகிற தூரத்தில் தான் அந்த குட்டி தீவு இருக்குது என்று சொன்னாலும் கூட, மிகவும் ஆழமான ஒரு பகுதியில் ஒரு வலிமையான ஒரு பாறையின் மீது பல நூற்றாண்டுகளையும் தாண்டி இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கோட்டை. ஒரு காலத்தில் நிறைய கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தது, இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறி கடலோர கப்பல் படை காவல் படையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி இருக்குது. பல சுற்றுலா பயணிகளை இன்றைக்கி அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். கடலில் மாலுமிகள் எப்படி பயணம் செய்ய வேண்டும், கப்பலை எப்படி இயக்க வேண்டும், எந்த திசையில் எந்த கோணத்தில் போகணும் அப்படிங்கிற கப்பல் படை கடற்படை தொடர்பான பல தகவல்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா மையமாக இன்றைக்கு இது விளங்குகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.